அனைவருக்கும் வணக்கம். வெற்றியின் ரகசியம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த பதிவில் உங்கள் உடலை பிடித்த பீடை, தீராத நோய்கள், உடலை விட்டு வெளியேறாத தீய சக்திகள், இது எல்லாத்தையும் துரத்தி அடிக்கிறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் பார்க்க போகிறோம். நம்ம செய்கிற சின்ன பரிகாரமாக இருந்தாலும் அதை நம்பிக்கையோடு செஞ்சோன்னா அதோட முழு பலன் கிடைக்கும். உப்பு சுற்றி திருஷ்டி கழிக்கிறது, மிளகாய் திருஷ்டி கழிக்கிறது, கற்பூரம் சுற்றி திருஷ்டி கழிக்கிறது, இந்த மாதிரி திருஷ்டி கழிக்கக்கூடிய ஒரு சின்ன பரிகாரம் தான் பார்க்க போகிறோம். இந்த பரிகாரம் செய்கிறது மூலயமா உங்களை பிடித்து ஆட்டி படைச்சிட்டு இருக்கிற பீடை, கந்திஷ்டி, தீய சக்திகள் விலகும், தீராத நோய்கள் நீங்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பேய் அடைஞ்ச மாதிரி இருப்பாங்க. நல்லா சுறுசுறுப்பாக இருந்தவங்க திடீர்னு மந்தமாக, சோம்பேறித்தனமாக ஆயிடுவாங்க. சரியாக சாப்பிட மாட்டாங்க. மனசில் எதிர்மறை எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு வேலையும் சரியாக செய்ய மாட்டாங்க. சம்பந்தம் இல்லாமல் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பரிகாரம் செய்கிறது மூலயமா அவங்கள பிடிச்ச பீடை விலகிடும். யாராவது தீய சக்திகள் ஏவி விட்டால், மற்றவங்களோட மோசமான கண் பார்வை, இல்லைனா ரோட்டில் சுற்றி போட்டதை ஏதாவது மிதிச்சிட்டா கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். இன்னும் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் எல்லாருக்குமே இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். ஒருத்தரை மாற்றி ஒருத்தருக்கு உடல் நலக்குறைவு வந்துக்கிட்டே இருக்கும். உறவுகள் இடையே சண்டை சச்சரவுகள் இருக்கும். வீட்டில் நிம்மதியே இருக்காது. வீடே பார்த்தீங்கன்னா இருள் சூழ்ந்த மாதிரி இருக்கும். நிறைய பரிகாரங்கள், பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சுருப்பாங்க. நிறைய தீபங்கள் ஏற்றி வைப்பாங்க. ஆனால் வீட்டுக்கு வெளிச்சமே வந்திருக்காது. இந்த மாதிரி உடல் அளவுலேயும் சரி மனதளவுலேயும் சரி கஷ்டப்படுறவங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு பலன் அடையலாம். ஃபஸ்ட்டு பாதிக்கப்பட்ட நபரை கிழக்கு நோக்கி நிற்க வச்சுக்கோங்க. அப்படி இல்லை, வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா எல்லாரையும் நிற்க வச்சுக்கலாம். எல்லாரையும் நிற்க வச்சுட்டு வீட்டில் இருக்கிற பெரியவங்க சுற்றி போடலாம். அப்படி இல்லைன்னா குறிப்பிட்ட ஒரு நபரை மட்டும் வச்சு சுற்றி போடலாம். ஃபஸ்ட்டு ஒரு சொம்பு தண்ணீர் எடுத்துக்கோங்க. அந்த சொம்பில் தண்ணீர் வந்து நிறைவாக இருக்கணும். அந்த சொம்பு தண்ணீரை நீங்கள் 7 முறை சுற்றணும். வலது புறமாக சுற்றணும். அதாவது ஆங்கிலத்தில் கிளாக்வைஸ் டைரக்ஷனில் 7 முறை சுற்றணும். சுற்றிட்டு கீழே வச்சுருங்க. அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு கோதுமை எடுத்துக்கோங்க. இந்த கோதுமையும் 7 முறை வலது புறமாக, அதாவது கிளாக்வைஸ் டைரக்ஷனில் சுற்றணும். சுற்றும்போது நீங்கள் அவங்கள பிடித்த பீடை, கந்திஷ்டி, தீராத நோய்கள் எல்லாமே விலகி அவங்க நல்லா இருக்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும், அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்த நோய் போகவே போகாது. எத்தனையோ டாக்டரை பார்த்துருப்பாங்க. நிறையா மருந்து மாத்திரை ஸ்கேன் எடுத்திருப்பாங்க. தினசரி மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. திருப்பி திருப்பி அந்த நோய் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி தீராத நோய்கள் இருந்தால் கூட இந்த பரிகாரம் செய்யலாம். இந்த பரிகாரத்தை தொடர்ந்து 7 நாள் செய்யுங்க. இதை நீங்கள் இரவு நேரத்தில் ஒரு 6 மணிக்கு மேலே எப்போ வேணாலும் செய்யலாம். செஞ்சுட்டு இந்த தண்ணீரை நீங்கள் செடிகளுக்கு ஊற்றிடலாம். இந்த கோதுமையை காக்கா குருவிகளுக்கு போட்டுருங்க. இந்த பரிகாரத்தை தொடர்ந்து 7 நாள் செய்யணும். ரொம்ப குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்கிறது ரொம்ப சிறப்பு. கண்டிப்பாக 7 நாளையிலேயே உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உங்கள் உடலில் புகுந்த தீய சக்திகள், பீடை எல்லாமே விலக ஆரம்பிக்கும். தீராத நோய்கள் உங்களை விட்டு படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். இந்த பரிகாரத்தை வெறும் 7 நாள் செஞ்சால் மட்டுமே போதும். அதுக்கப்புறமா ஒரு 15 நாள் கேப் விட்டுட்டு தேவைப்பட்டுச்சுன்னா திருப்பியும் ஒரு 7 நாள் செய்யுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஆன்மீக தகவல் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.